எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை கடுமையாக விமர்சிக்கிறார், கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார். மிக கேவலமான ஒரு வார்த்தை பரிமாற்றம். மேடையில் ஒரு முன்னாள் முதல்வரை, 75 வயது கடந்த ஒரு பெரியவரை நாமளே சொல்ல கூச்சப்படக்கூடிய வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்துவதா? எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி நடத்துகின்ற கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள், தூக்கி எறியப்படுவீர்கள். ஆனா எடப்பாடி அது அவரும் அதை தூண்டி விட்டுருக்காருல்ல. எங்க அண்ணா எடப்பாடிக்கு கோவம் நியாயமா தானே வருது. இங்க தற்குறையும் சொல்றத அளவுக்கு விடவா மோசமான வார்த்தை. அதை ஒரு காலத்துல ஜெயலலிதாவை வந்து விமர்சிச்சு ஆனந்தவுடன் எழுதுனது கூட ஜெயலலிதா அவர்கள் வந்து அவதூறு வழக்கத்தை தொடர்ந்த காலகட்டம்லாம் இருந்தது. என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு மோசமான ஆட்சின்னு எழுதுனதுக்காக. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க, என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. கூவத்தூரை பத்தி பேசுறாரு அண்ணாமலை. கூவத்தூர் நடந்தது வெளியே சொல்ல முடியாது. கூவத்தூர்ல நடந்தது போல மானம் கட்ட வேலை. பெட்டிங்கு, பெட்டிங் முறையில தான் முதலமைச்சர் ஆனாரு. யார் இவ்வளவு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முதலமைச்சர், யார் அடுத்து காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி. இப்படி பெட்டிங் வைத்து தேர்வானவர் தான் எடப்பாடி. எடப்பாடிக்கு எந்த மான ரோசமும் இல்லை. திமுகவை நீங்கள் வந்து நீங்க சாதாரணமா விமர்சிச்சுட்டு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற எங்களையே வந்து சீன்றாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு கடைசி வாய்ப்பு. அவருக்கும் ஏஜ் இருக்கு. எங்க வயசு இருக்கட்டுங்க, எத்தனை வாய்ப்பு கொடுப்பாங்க? கடைசி வாய்ப்புங்க. 2026 பாஜக வந்து பெரிய அளவில் வெற்றி பெறலைன்னா அண்ணாமலையுடைய ஆட்சி, அண்ணாமலை அரசியல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிடும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை ஏன் விமர்சிக்கிறார், இதன் பின்னணி என்ன, இதன் தாக்கம் எப்படி இருக்கும், இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமணம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமணம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை கடுமையாக விமர்சிக்கிறார், கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார். இது என்ன காரணம்? இந்த சமயத்தில் இது போன்ற ஒரு பரிமாற்றம், சொல் பரிமாற்றம், கடுமையான வார்த்தை பரிமாற்றம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது கடுமையான சொல் பரிமாற்றம், வார்த்தை பரிமாற்றத்தை தாண்டி மிக கேவலமான ஒரு வார்த்தை பரிமாற்றம் அப்படிங்கிறத சொல்லலாம். வசைபாடுதல். வசைபாடுதல் என்பது நாகரிகமான வார்த்தை. மேடையில் ஒரு முன்னாள் முதல்வரை, 75 வயது கடந்த ஒரு பெரியவரை நாமளே சொல்ல கூச்சப்படக்கூடிய வார்த்தையை அண்ணாமலை பயன்படுத்துவதுதான். தற்குறி என்று விமர்சிப்பது ஒரு விமர்சனமாக நான் பார்க்கலை. என்றால் கிராமப்புறங்களில் தற்குறியை என்று சொல்வது வந்து படிக்காத முட்டா பயலைன்னு அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஒரு முன்னாள் முதல்வரை தற்குறி, நீ ஒரு முட்டா பய அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தை தான். இது வந்து கண்டிப்பாக கண்டனத்துக்குரிய ஒரு விமர்சனமாக தான் பார்க்குறேன். தமிழக அரசியலில் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு தலைவர்கள் வந்து எதிர்துருவமாக பேசியிருக்காங்க. சமீப காலங்களில் கலைஞரும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த எதிர் அரசியல் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். சொல்லப்போனால் கலைஞரும் ஜெயலலிதாவும் சொல்லப்போனால் அவருடைய கட்சிக்காரர்களே சந்திச்சிக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை. கலைஞரை கூட மிஸ்டர் கருணாநிதினு தான் சொல்லுவாங்க ஜெயலலிதா, அவ்வளவு கடுமையாக விமர்சிக்கும் போதும். கலைஞரவர்கள் கூட ஜெயலலிதா அவர்களை அம்மையாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் அதிகபட்சம் அவங்க விமர்சனம். என்ன சொல்லப்போனால் அவர்களை கைது பண்ணாங்க. அதிகாலையில் போய் கலைஞரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைத்த வரலாறுலாம் இருக்கிறது. இருப்பினும் தனிப்பட்ட முறையில் வந்து விமர்சனம் என்பது நாகரிகமாக இருக்கும். அதே நேரத்தில் 3ம் தர 2ம் தர தலைவர்களுடைய விமர்சனத்தை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. மேடைகளில் வந்து அது ரொம்ப அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆபாசமான வார்த்தைகளாக பேசுவது என்பது நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்க முடியாது. அது வந்து 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்கள். ஆனால் நேரடியாக ஒரு மாநில தலைவர் இன்னொரு மாநில தலைவரை, இன்னொரு கட்சியோட தலைவரை இப்படி விமர்சிக்க மாட்டாங்க. ஜெயலலிதா காலத்தில் கூட கேப்டன் விஜயகாந்தை வந்து அதிகபட்சமாக விமர்சனம் என்று பார்த்தால் தண்ணி வண்டின்னு சொன்னாங்க. அது தண்ணி அடிச்சுட்டு, இதுதான் கடுமையான விமர்சனம். இதுவே நம்ம ஏற்றுக்கல. பெரிய அளவில் வந்து இதற்கு எதிர்ப்பு வந்தது, மக்களே வந்து சகித்து கொள்ளலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து தற்குறிங்கிற வார்த்தை, இன்னும் அவனே இவனு தான் பேசலை. அப்போ இது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு செயல்பாடு தானே. இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறாரு, நான் 10 வருஷம் பச்சை மயில கையெழுத்திட்டு ஒரு அதிகாரியாக வாழ்ந்த தோரணை உடையவன் அப்படிங்கிற, அதனால் உங்களை மாதிரி இல்லை, உங்களை மாதிரி மான ரோசம் இல்லாதவன் இல்லைன்னு. இது ஒரு பச்சை இங்கில மை போட்டு கையெழுத்து போட்ட ஒரு அதிகாரி வந்து பேசுகிற வார்த்தையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து கூவத்தூரில் நடந்த விஷயம்லாம் வாயில் சொல்ல முடியாது. ஏன் அவ்வளோ கோபம் வந்ததுங்கிறது இருக்குல்ல, உண்மை தானே? ஏன் கோபம் வந்தது என்னன்னா, முக்கியமாக என்ன கோபம் வந்தது? எடப்பாடி பழனிசாமியுடைய விமர்சனங்கள்.
திமுக தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்த அல்லது மத்திய அரசும் ஏற்பாடு செய்திருந்த கருணாநிதியுடைய உருவம் பொறித்த நாணய வெளியீட்டு விழாவில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டது. அதற்கு எதிரான எடப்பாடியின் விமர்சனங்கள், இரண்டு பேரும் ரகசிய உடன்பாடு கொண்டிருக்கிறார்கள், அதற்கு அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள், கிணற்று தவளை போல் பேசுகிறார், இப்படி மாறி மாறி வந்த பேச்சு என்ன? இப்போ நான் அண்ணாமலைக்கு ஏன் கோபம் வந்தது எடப்பாடி பாஜக எதிர்ப்பை பலப்படுத்த வேண்டும் என்று சில காலமாக சொல்லி வருகிறார். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப பணிஞ்சு போனாங்க. ஆரம்ப கட்டத்தில் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கைகட்டி சேவகம் செய்யாத குறை தான் அதிமுக எடப்பாடி முதற்கொண்டு எல்லா தலைவர்களுமே. காரணம், அவர்களுக்கு திமுக எதிர்ப்பை மீறி பாஜகவுடைய அனுசரணை தேவைப்பட்ட காலகட்டம். ஆட்சியில் இருந்தார்கள் இவர்கள் ஆட்சியை காப்பாற்றணும். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி முழுமையாக அந்த 3 வருடத்தை முடித்ததுக்கு காரணமே பாஜகவுடைய அனுசரணை என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக கைகட்டி சேவகம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஏன் கோவப்படுறாரு அண்ணாமலை? ஏன் இன்னைக்கு வந்து எடப்பாடி நட்பாக இருந்தாங்க, நட்பாக இருந்தாங்க, நட்பை தாண்டி சேவகம் பண்ணாங்கல்ல. சேவகம் கிட்டத்தட்ட, நான் சேவகம் கூட உங்களுக்கு வந்து இவ்வளவு கடுமையான வார்த்தையாக தெரிகிறது. மற்றவர்கள் அவர்கள் அடிமைகள் என்று கூட சொன்னார்கள். பட் நீங்கள் இப்போ ஏன் சொல்கிறேன் என்றால், ஏன் அந்த சேவகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, நீங்கள் பிரதமரும் இல்லை அமித்ஷா அவர்கள் வரும்போது கூட ஏர்போர்ட்டில் கைகட்டி வரவேற்று கூணி குறுகி வரவேற்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட மரியாதை தானே. எங்க ஜெயலலிதா அவர்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, நம்புவோம். ஜெயலலிதா அவர்களுக்கு இப்படித்தான் அவங்க ஸ்டைலில் மரியாதை கொடுத்தாங்க, அதை கூட ஏற்றுக்குவோம். ஏன்னா அவங்க கட்சி, அவங்க தலைவி, அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அடுத்த கட்ட தலைவருக்கெல்லாம் இப்படி கூணி குறுகி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று. இரண்டாவது, அமித்ஷாவோட அப்பாயின்மெண்ட்டுக்காக போய் டெல்லியில் போய் காத்திருந்தது, அமித்ஷா சந்திக்காமல் இருந்தது, இப்படி பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம், பல்வேறு சூழல் பார்த்தோம். அப்படி இருந்ததன் காரணமாக தான் மக்கள் வந்து பாஜக விட்டு அதிமுக விலகினதை நம்பலை. இப்போது 2024 தேர்தலில் அதிமுக பாஜக இருந்து விலகி, கூட்டணிந்து விலகி வந்துருச்சு, மக்கள் நம்பலையா? இல்லை, ஏன்னா இவர்கள் வந்து இப்படி பேசக்கூடியவர்கள், இவர்கள் இப்படி கடந்தாங்க, இப்படி வந்து பழியாக கடந்தாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படலை. எவ்வளவுதான் நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொன்னாலும் கூட எடப்பாடியை நம்பலை. ஆனால் எடப்பாடி என்ன சொன்னார், பாஜக எதிர்ப்பை நம்ம திமுகவிட பலமாக இருக்கணுங்கிறது எடப்பாடிக்கு ஒரு கொள்கை. அது சரிதான். ஏன் அண்ணாமலைக்கு இப்போ கோபம் வருது? அது முக்கியம். நீங்கள் எடப்பாடி கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட பெருசாலாம் திரு மோடியையோ அதான் சொல்ல வரேன், விமர்சனம் செய்யலை, அதான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரை திரு மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ நீங்கள் வந்து விமர்சிக்கலை. அதே போன்று மோடி இங்கே வரும்பொழுது, அமித்ஷா இங்கே வரும்பொழுது எடப்பாடி அவர்கள் யாரும் விமர்சிக்கலை. அப்போ இது வந்து ஒரு உள் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழக அரசு சொல்கிற மாதிரி கள்ள கூட்டணி, ஏதோ ஒரு கள்ள உறவு இப்படிலாம் சொன்னாங்கல்ல வார்த்தைகள். இப்போ இது கூட நமக்கு வந்து இப்போ கள்ள உறவு கூட ரொம்ப நாகரிகமான வார்த்தையாகி போய்விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பொழுது கூட வந்து என்ன சொன்னாங்க, எடப்பாடியும் எடப்பாடியை சார்ந்தவர்களும் இது வந்து அண்ணாமலை தான், அண்ணாமலையின் காரணமாகத்தான் பாஜக அதிமுக கூட்டணி விரிசல். அவர்கள் நல்லா கவனிங்களேன், எடப்பாடியோ எடப்பாடியை சார்ந்தவர்களோ இந்த கூட்டணி உடைந்ததற்கு அமித்ஷாவோ மோடியோ காரணம் அல்ல, காரணம் என்று எப்பொழுதுமே சொல்லலை. அவர்கள் கை காட்டியது அண்ணாமலையா? ஆம், அதானே. அப்போ அண்ணாமலை தான் கை காட்டினாலும் அவர்கள் கூட்டணிந்து விலகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிற சமயத்தில் அண்ணாமலையை கூட கடுமையான விமர்சிக்கவே இல்லை, முக்கியமாக எடப்பாடி நேரடியாக விமர்சிக்கவே இல்லை. இப்போது ஒரு மாதமாக நடக்கிற காரணம் மட்டும் இல்லைங்க, கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களை மோசமாக அண்ணாமலை பேசும்போது அமைதியாக இருந்தவர்கள் தானே, அண்ணாவை பற்றி பேசும்பொழுது அமைதியாக இருந்தவர்கள் தானே, அதெல்லாம் கூட்டணி தருமோ அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடியே. சொல்கிறாரு நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன மானம் கட்டவேன்னு சொல்கிற அண்ணாமலை, அந்த நான் பல்வேறு சட்டங்களை கொண்டு வருவதற்காக நீங்கள் மசோதாக்களை பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது அதிமுகவுடைய அந்த வாக்குகள் உங்களுக்கு தேவைப்பட்டதை அப்பொழுது நாங்கள் இனித்தோமான்னு கேட்குறாருல்ல, அப்போ நாங்கள் இனித்தோமா அப்படின்னு கேட்குறாருல்ல, அப்போ இப்பொழுது மட்டும் நாங்கள் என்ன மானம் கட்ட? கூவத்தூரை பற்றி பேசுகிறாரு அண்ணாமலை. கூவத்தூர் நடந்தது வெளியே சொல்ல முடியாது, கூவத்தூரில் நடந்தது போல மானம் கட்ட வேலை. பெட்டிங்கு, பெட்டிங் முறையில் தான் முதலமைச்சர் ஆனார். யார் இவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு முதலமைச்சர், யார் அடுத்து காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி. இப்படி பெட்டிங் வைத்து தேர்வானவர் தான் எடப்பாடி. எடப்பாடிக்கு எந்த மான ரோசமும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பல்வேறு சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வந்திருக்கு. எடப்பாடிக்கு எதிரானவர்கள் பலர் பல தளங்களில் பேசியிருக்காங்க, அவருக்கு எதிரானும் பல தளங்களில் பேசியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை பேசுனது மூலம் அது முக்கியத்துவம் பெறுதா? இல்லை, அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய அரசியலை நீங்கள் பாருங்களேன், கடந்த காலங்கள் நம்ம பேசணும். அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் களம் எப்படி இருக்கு? யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். அதிரடியாக மாறிடுச்சு. என்ன அதிரடிங்க? என்ன வேணாலும் பேசலாம், விமர்சனங்கிற பேரில் உங்களை வந்து கொச்சையாக பேசலாம், பச்சையாக பேசலாம். இல்லை, அப்படிலாம் அவர் பேசலை. பேசுகிறாருங்க,
ஏன் பேசலீங்க? தமிழிசை கண்டிக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அவ்வளோ அது இங்கே தற்குறின்னு சொல்கிறத அளவுக்கு விடவா மோசமான வார்த்தை. ஒரு முன்னாள் முதல்வரை நீ ஒரு தற்குறி அப்படின்னு சொல்கிறத பட்டவர்த்தனமாக வந்து சென்னையில் வந்து பேசுகிறாரு. அதை ஒரு காலத்தில் ஜெயலலிதாவை வந்து விமர்சித்து ஆனந்தவிடன் எழுதுனது கூட ஜெயலலிதா அவர்கள் வந்து அவதூறு வழக்கத்தில் இருந்த காலகட்டம்லாம் இருந்தது. முரசொலி மீதும் ஆனந்தவிடன் மீதும் ஜெயலலிதா அவர்கள் அவதூறு வழக்கு என்ன சொல்லிட்டாங்க, இது ஒரு மோசமான ஆட்சின்னு எழுதுனதுக்காக. அந்த காலகட்டம் மாதிரி இன்றைக்கி ஒரு முன்னாள் முதல்வரை இப்படி இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சுன்னா அது காரணம் வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலையை அதனால தான் சீமானி இப்படி பேசுகிறார். இந்த காலகட்டம் அப்படி மாறிடுச்சு. சரி, இப்போ நான் திருப்பி அந்த கேள்விக்கு வரேன். அண்ணாமலை ஏன் கோவப்படுறாரு? ஆனால் அண்ணாமலை எடப்பாடி சொன்னார் அவர் மைக்கை பார்த்தா பேசிடுவார் சொல்கிறாருல்ல, ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னால் பேசுகிறாருல்ல. ஆனால் எடப்பாடி அது அவரும் அதை தூண்டி விட்டுருக்காருல்ல. எங்க அண்ணா எடப்பாடிக்கு கோவம் நியாயமாக தானே வருது? எடப்பாடி கோவம் நியாயங்கிறீங்க? நியாயம் தானே. யோசிச்சு பாருங்க அண்ணா, இப்போ அண்ணாமலையை அவர் என்ன வார்த்தையை சொல்லி விமர்சி வச்சுக்கிட்டார்? மைக்கை பார்த்தாவே கண்டதை உளர்றாருன்னாரு. பொய்யா பொய்யா பேசுகிறாரு. விமானத்தில் ஏறும்போது ஒரு பேச்சு, இறங்கும்போது ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இது என்ன தவறான வார்த்தை இல்லைல்ல? இப்போ அண்ணாமலைக்கு என்ன கோபம்? இந்த நாணய கலைஞர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவில் ஏன்னா திமுகவை கடுமையாக விமர்சித்தவர் அண்ணாமலை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி போய் என்ன பண்ணீங்க நீங்கள்? உங்களுக்கே முடியல, கலைஞருடைய நினைவிடத்தில் போய் வணங்குறீங்க, அங்கே போய் நின்றுக்கிட்டு நாணயத்தை வெளியிடுறீங்க. அப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் அம்பலப்பட்டு விட்டீர்கள் என்று எடப்பாடி சொல்கிற விமர்சனத்தை நீங்கள் உங்களால் தாங்க முடியல. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டு பார்க்குறீங்கல்ல, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து எடப்பாடிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனால் அவர் கொடுத்த விமர்சனத்தை உங்களால் தாங்க முடியுதா நான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் வயசு என்ன, அவர் வயசு என்ன? நீங்கள் 40 வயசு கூட நிரப்பாத ஒரு இளைஞனை, அவர் 75 வயசு பெரியவர். அவர்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு வார்த்தை உங்கள் கோவம் கொப்பளிக்குது இல்லை. அப்போ உங்களுக்கு அரசியல் பக்குவம் இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறது புருவாயிடுச்சா? ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த அளவுக்கு தாக்கம் நிறைந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? யாரை சொல்கிறீங்க? அண்ணாமலையே இல்லை, அண்ணாமலைக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. இப்போது கலைஞர் அவர்களுடைய இந்த நாணய வெளியீட்டு விழாவில் போய் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அமைச்சர் ராஜ்நாத் சிங்கே வந்துட்டார், அவர் முக்கியமான நம்பர் 3 இருக்கிறவர். அப்போ அண்ணாமலைக்கு போய் நிற்க வேண்டிய சூழல். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை ஒதுங்கி ஒதுங்கி தான் இருந்தார். முதல்வர் கூட முன்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொன்னார்லையா. காரணம், திமுகவை பலமாக எதிர்க்கிறோம். சொல்லப்போனால் திமுகவை எதிர்க்கின்ற ஒரு பலமான கட்சியே பாஜக தான். அதிமுக கூட அந்தளவுக்கு வந்து எதிர்க்கலை அப்படிங்க அந்த பிம்பம் வந்து அதில் உடைந்தது. ஏன்னா ரொம்ப எளிதாக வந்து எடப்பாடி வந்து பாருங்கள், எங்களை கள்ளக்கூட்டணின்னாங்க. ஆனால் உண்மையான கள்ளக்கூட்டணி என்பது பாஜகவும் திமுக தான். சரி, அதில் கோவம் வருதுக்கு என்ன? கோவம் வந்துருச்சுல்ல. ஏன்னா அவர் இந்த இத்தனை 2-3 வருடங்களாக வந்து திமுகவுடைய எதிர்ப்பை தானே அவர் வந்து கட்டமைச்சார். அதிமுகவை ஒரு மதிக்கலை. அது ஒரு பிரதான எதிர்க்கட்சி இல்லை, நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி. சொல்லப்போனால் நாங்கள் அதிமுகவோட இருப்பதை விட எங்களுடைய தலைமையில் தான் அதிமுக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தார். அதில் தான் உடைந்தது. இப்போது எடப்பாடிக்கே மோடியோட எந்த பிரச்சனையும் இல்லை, அமித்ஷாவோட எந்த பிரச்சனையும் இல்லை, முரண்பாடு இல்லை. முரண்பாடு எல்லாம் அண்ணாமலையோட தான். அவங்க கேட்ட விஷயமே என்ன, நாங்கள் தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணி இருப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீங்கள் அண்ணாமலையை மாற்ற வேண்டும். அது மாற்றலை, அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ என்ன மாற்றினா தான் கூட்டணின்னா, நான் நிச்சயமான கூட்டணியே தேவையில்லைங்கிற அந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலை முன்னெடுத்தேன். அதற்கு வந்து அகில இந்திய தலைமை அவர்களுக்கு உதவி செஞ்சிச்சு. அந்த கோபம் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த திமுகவோட இவர்கள் கள்ளக்கூட்டணின்னு சொன்னோன்னா அண்ணாமலைக்கு கோபம் வந்தது. அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். நாங்கள் வந்து இது வந்து ஒரு அரசு சார்ந்த விழா. அதுக்கு வந்து என்ன சொன்னார் எடப்பாடி, நீங்கள் இன்விடேஷன்லேயே வந்து தமிழக அரசு தானே நடத்துது, இதுக்கு ஒன்றிய அரசு என்ன சம்மந்தம், அப்போ நீங்கள் எல்லாம் போனது என்பது ஒரு கள்ளக்கூட்டணி தான் அப்படின்னு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அதை வெளிப்படுத்த பதிலாக போய்விட்டது. இல்லை, பதிலுக்கு பதில் என்றாலும் சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல. அது எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயம்லாம் ரைட்டு தான். நியாயமாக வந்து பாஜக யாரை எதிர்க்கணும்? திமுகவை எதிர்க்கணும். ஏன்னா திமுக தான் ஆளுங்கட்சி, ஆட்சி செய்கின்ற கட்சி. திமுகவை நீங்கள் வந்து நீங்கள் சாதாரணமாக விமர்சிச்சுட்டு நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எங்களையே வந்து சீன்றாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ஒரே ஒரு காரணம் தான், எடப்பாடிக்கும் ஒரே ஒரு காரணம் தான், நாங்கள் பாஜகவை விட்டு விலகி விட்டோம் என்று மக்கள் நம்ப வேண்டும். அதான் முக்கியம். ரெண்டு அதுதான் எடப்பாடி எதிர்க்கிறார். அண்ணாமலை மட்டும் எதிர்த்து என்ன பிரச்சனை? இல்லை, அண்ணாமலை எதிர்ப்புனா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை முகம் தானே காமிக்கப்படுது. ஆனால் பாஜக எதிர்க்கிறது இல்லை, இந்த அளவுக்கு எதிர்க்கிறது இல்லையா? அதான் சொல்கிறேன், மோடியை பெருசாக பேசுறது இல்லை, மோடியை பற்றி எந்த விஷயம் இல்லை. இப்போ என்ன சொன்னார், நீங்கள் இப்போ நீங்கள் மானம் கட்டுப்பேன் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு மானம் இருக்குது
ரோசம் இருக்குன்னா எங்களால் வந்த 4 எம்எல்ஏக்கு பதவியை ராஜினாமா பண்ணணும்னு கேட்கிறாருல்ல, அது நியாயமான கேள்வி தான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து தானே கூட்டணி தான் போட்டி போட்டாங்க. கூட்டணி போட்டி போட்டாலும் அதிமுகவோட கூட்டணி வைக்கவில்லை என்றால் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. தனியாக நிச்சயமாக வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ அதை நீங்கள் எங்க எவ்வளோ நியாயம் பேசுகிறீங்க. இல்லை நான் வந்து பாஜகவோட கூட்டணியில்னா அதிமுக கூட கொங்கு மண்டலத்தில் எத்தனை இடங்களை வென்றிருக்க முடியுமாங்கிறதும் இருக்குது. இல்லையே, உள்ளாட்சி தேர்தல்களையும் தனியாக நின்றாங்களே, பெரிய அளவில் வந்து அங்கே வந்து டெபாசிட்டே போச்சு பாஜகவிற்கு, ஒன்றும் பெருசாக இல்லையே. மக்களவைத் தேர்தலில் கோவையில் அதிமுக அண்ணாமலை பின்னால் போயிடுச்சுல்ல. இல்லை, அண்ணாமலை பின்னால் போனால் கூட நீங்கள் கோயம்புத்தூரை மட்டும் எடுத்து வச்சுக்க முடியாது. கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டி இடத்துல ரெண்டாவது வந்திருக்கார், அது ஒன்றும் உண்மைதான். சில இடங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க பாஜக வந்து அதிமுகவை விட பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை மட்டும் வச்சு நீங்கள் வந்து அதிமுகவை எஸ்டிமேட் பண்ண முடியாதுல்ல. இப்போ என்ன நோக்கன்னா அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்னெடுக்கிறார், அதில் மாற்றுக்கிறார். ஏன் நீங்கள் திமுகவோட அவர் வந்து பெரிய அளவில் விமர்சனம் செய்யலை? திமுகவை விமர்சனம் செய்வதற்கு இப்போ ஒரு காலம் இல்லை, 2026 தேர்தல் வரைக்கும் டைம் இருக்குது. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கின்ற பிரச்சனை என்ன? அதிமுகவை டம்மி பண்ணணும். அதிமுக டம்மி பண்ணுறது அப்படிங்கிறது நேரடியாக அந்த கட்சியுடைய அம்சங்களை பற்றி சொல்லணும், அதனுடைய இயக்கங்களை பற்றி சொல்லணும், நேரடியாக தனி மனித தாக்குதலை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சரியான கேள்வி. என்னென்னா இந்த காலகட்டம் என்பது எப்படி போயிடுச்சுன்னா, ஒரு இங்கே நாகரிக அரசியலை தாண்டி இப்போ வந்து ஒரு ஒரு அநாகரிக அரசியலை நோக்கி பயணப்படுவது. உரையாடல் மட்டுமே ரொம்ப இல்லை இல்லை இல்லை, இது 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 இதுக்கு முக்கிய காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு முன்பும் பின்பும் பிரித்து பாருங்களேன். அண்ணாமலை வருவதற்கு முன்பு தமிழிசை வந்து பாஜகவுடைய தலைமையில் இருக்கும் பொழுது இப்படி இல்லையே. இல்லை, இந்த அளவுக்கு கடுமையாக யாரும் எதிர்க்கலையே. அவர் ஒரு 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 அதிரடியான ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார். அதிரடியான தலைவராக உருவெடுக்கிறதை விட அவதூறான தலைவராக உருவெடுத்திருக்காருன்னு சொல்கிறேன். ஏன் தமிழிசை அதிரடியான தலைவராக இல்லைன்னுங்கிறீங்களா? தமிழிசை அதிரடியான தலைவராக பேசினார். இப்போ கூட என்ன சொல்கிறார், இது வந்து தவறு, அண்ணாமலை செய்வது தவறு. அப்படி சொல்லலை, ஆனால் வார்த்தைகளை அளந்து சொல்ல வேணும். அது என்ன அர்த்தம், வார்த்தைகளை அளந்து பேசுங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து அண்ணாமலை அளந்து வார்த்தைகளை அளவுக்கு மீறி பேசுகிறான்னு அர்த்தம் தானே? அப்போ வார்த்தைகளை அளவுக்கு மீறி பேசுகிறாரு, வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவது வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டே பயன்படுத்துகிறாரு. இது ஒரு நாகரிக அரசியல் இல்லை, தமிழ்நாட்டில் அது எழுபடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரியான எங்கள் காலங்காலமாக நீங்கள் பாருங்கள், ஒரு 50 ஆண்டுகால அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த தலைவர்களுமே இன்னொரு தலைவரை நேரடியாக இப்படி வார்த்தை பிரயோகம் பண்ணுவது கிடையாது. ஆனால் செய்வதன் மூலம் அந் தமிழக அரசியலில் அண்ணாமலை இன்னும் சற்று பெரிய தலைவராக உருவெடுக்கிறாரா இல்லையா? இல்லை, பெரிய தலைவராக உருவெடுப்பதை விட ஒரு என்ன சொல்வது என்றால், இப்படி வந்து ஒரு அவதூறாக பேசுகின்ற ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறார். இல்ல, ஒரு மாஸ் லீடர் ஆயிட்டு இருக்காருல்ல, அது இதுக்கு பேர் மாஸ் லீடரா? இல்லையா, இது மானங்கட்ட லீடருங்க. ஏங்க, இப்ப சீமான் தான் பேசுறாரு, இப்ப அதை வச்சு சீமான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி அண்ணாமலை சீமான் போன்றவர்கள்லாம் வந்து இப்படி பேசுற ஸ்டைல் தான் வந்து பெரிய தலைவராக உருவெடுக்கிறதா? அதுதான் தமிழ்நாட்டு வரலாறா? கொங்கு மண்டலத்துல எடப்பாடி வேர்சஸ் அண்ணாமலை இருக்கா இல்லையா? கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி வேர்சஸ் அண்ணாமலை, முக்கியமாக யாருடைய ஆதரவு? அந்த கொங்கு வேளாருடைய ஆதரவு, காங்கிரஸ் சமூக மக்களுடைய ஆதரவு இருக்கும்போது? கொங்கு மண்டலத்தில் அரவக்குறிச்சியில் அண்ணாமலை தோத்தாரா இல்லையா? அரவக்குறிச்சி என்பது அவருடைய சொந்த ஊருங்க. கூட்டணியிலையும் கூட்டணியில் இருக்கும்போது தோத்தார, வெற்றி பெறலையே. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நீலகிரியில் தோத்தாங்களே, அது என்ன அப்புறம் என்ன விஷயம் பேச வேண்டியிருக்கிறது? அப்போ கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒருத்தர் கூட தனியாக நின்று ஜெயிச்சுக்கா. இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன கேட்குறாங்க, நீ கொங்கு மண்டலன்ற, நீ பெரிய வளர்ந்துட்டேன்னு சொல்கிற, தனியாக நில்லு, நீங்கள் உரிமையாக பேசுங்க, நீங்களும் உரிமையில் இல்லை. அவர் சொல்கிறார், எடப்பாடி சொல்கிறார், நான் சொல்லலை. சரி, எடப்பாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு நான் வந்து என்டாஸ் பண்ணுறேன். சரி, நீ தனியாக நில்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற, நின்று ஜெயிச்சுக்காமின்னு கேட்குறார். இப்போ அது சரிதானே? நீங்கள் அவருடைய ஆதரவோடு வெற்றி பெற்று விட்டு, அவர்களோட ஆதரவோடு 4 இடத்துல வந்து விட்டு, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி அவர்களை வந்து இப்படி பேசுகிறீங்களே, என்ன பேசுகிறீங்க? கேட்குற கேள்வி நியாயம் தானே? நீங்கள் வந்து மானங்கட்டு போன விஷயம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் இப்போ எடப்பாடி என்ன கேட்குறாரு, எங்களுக்கு மானமே இல்லைன்னு போது எதுக்காக என் கூட கூட்டணி வச்சுன்னு கேட்குறாங்கல்ல, அப்போ வந்து அது தெரியாதா அண்ணாமலைக்கு? காலம் இது, இந்த காலம் எவ்வளோ காலம் முடிஞ்சு போச்சு? இப்போ தானேங்க, இது 2024 முன்னாடி தானே, அரசியல் ஒரு வாரமே மாற்றம் தானே. அப்படி பார்த்தாலும் வந்து இப்போ இந்த பேச்சு மானங்கட்ட பேச்சு நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் பாருங்களேன், நியாயமாக எப்படி பேசணும். இன்றைக்கி அண்ணாமலை வந்து இங்கிலாந்து போகிறாருங்க, நல்ல ஒரு இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, அண்ணாமலையுடைய அதிகாரம் முடிவடைய போகுது. அவர் வந்து இல்லை, போயிட்டு வந்துடுவார், போயிட்டு வருவாரான்னு நீங்கள் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? போயிட்டு அதே அதிகாரத்துக்கு வந்துடுவார். எப்படி வருவார்னு உறுதியாக சொல்கிறீங்க? ஏன் வரமாட்டேன்? ஏனென்றால் இன்றைக்கி தமிழிசை காத்துட்ருக்காங்க, இன்னைக்கு வானதி சீனிவாசன் காத்துட்ருக்காங்க, காத்துட்டு யாருக்கு வேண்டுமானாலும் அவர் செயல் தலைவராகவோ அல்லது வந்து குறைந்தபட்சம் ஒரு பொறுப்பு கொடுக்க போறாங்க. ஆனா அந்த பொறுப்பு அண்ணாமலைக்கு அதே பொறுப்பு கொடுக்கும். எந்த பொறுப்புல யார் வந்தாலும் விட்டுறாங்களா?
இப்போ எதே அதிமுக சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு செல்லும் பொழுது நம்பி தான் கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடிகிட்ட, கிடச்சிருச்சா திருப்பி? அந்த அரசியல் முடிவடைந்து விட்டது. அந்த நம்பகத்தின் அப்போ அந்த மானம் கட்ட பொழப்பு இவர் என்ன செய்வார்ல? நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க, மீண்டும் வரும்பொழுது அந்த பாஜக தலைமை உங்களுக்கு கிடைக்கணும் என்ன நிச்சயம் இருக்குது? அது அப்போ பார்த்துக்கலாம், மூணு மாதம் கழிச்சு அதான் சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி அதிரடி காட்டுறதுக்கு ஏதாவது அர்த்தம்? ஒன்றே ஒன்று விஷயம் தான், நான் என்ன அர்த்தமாக பார்க்குறேன்னா, என்னை போன்று நீங்கள் அரசியல் செய்ய முடியாது, நான் தான் அதிரடியான ஆளுன்னு கடைசி நேரத்தில் கூட சொல்லிட்டு போக பார்க்குறாரு. எடப்பாடியை ரொம்ப டேமேஜ் பண்ணது தான் தான் அண்ணாமலை காங்கிரஸ். அதிமுகவை டேமேஜ் பண்ணணும், அதிமுகவை டேமேஜ் பண்ணால் தான் பாஜக வளர முடியும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏனென்றால் அவங்க திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தை பார்க்குறாங்க. இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போ அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு நாலா பக்கம் முயற்சிக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் பேசுகிறாரு, டிடிவி ஏற்கனவே தோத்து பயணிக்கிறாரு, சுற்றி இருக்கின்ற எல்லாருமே வந்து அதிமுகவை டேமேஜ் பண்ணுறாங்க. இப்போது அண்ணாமலையும் முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை டேமேஜ் பண்ணுறாங்க. அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி எப்படி தான் பார்த்தாலும் எடப்பாடி அதிமுகவை அவர் தான் பொதுச் செயலாளர்ங்கிறத கிளைம் பண்ணிட்டார், அதில் வெற்றி பெற்றார், மாற்றம் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கட்டி காப்பாற்றக்கூடிய இடத்துக்கு போயிட்டாருன்னா இன்றைக்கி தடுமாறிட்டு தான் இருக்கார். அதை முடிந்தளவுக்கு உங்களை வந்து குழப்பம் விளைவித்து, முடிஞ்சளவுக்கு உங்களை தத்தளிக்க வச்சு, வார்த்தை பிரயோகம் பண்ணி உங்களை டென்ஷன் ஆக்குற விஷயத்தை அவர் செய்கிறாருங்க. சக்ஸஸ் தானே இது? இது என்னங்க கேவலங்கட்ட அரசியல்? அவரை வந்து தற்கூரிய சொல்றது சக்ஸஸா? இல்லை முருக கலக்கடிச்சிட்டார்ல, அவங்க கெட்ட வார்த்தை சொல்லி பேசினா? இல்லை அப்படிலாம் பேச வேண்டாம். அப்படித்தானே பேசினாரு, தற்கூறிங்கிறது கெட்ட வார்த்தை தானே? ஒரு வார்த்தையை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வார்த்தையை சொல்லிட்டு நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், உங்களை டேமேஜ் பண்ணிட்டேன்னா இது எந்த மாதிரி அரசியல்? இது அதிமுக பாஜக ஒரு வரவே வராது அப்படின்னு ஆயிருமா? இல்லை அண்ணாமலை இல்லாத போகிறது தலை? இல்லை இது இது இதுதான் பாஜக நினைக்கிறேன். அண்ணாமலையோட நோக்கம் என்னன்னா அதிமுகவோட உறவில்லை என்பதை அவரும் அறுதிட்டு சொல்கிறாரு. ஆனால் பாஜக திமுக உறவு போயிடுங்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்காரு, நாங்கள் பாஜக திமுகவும் இல்லைன்னு இருக்கார். ஆனால் திமுக அந்தளவுக்கு அவங்க டேமேஜ் பண்ணுறாங்கன்னா கிடையாது. திமுகவோடு நமக்கு என்ன உறவு இருக்குன்னா தெரியல, ஆனால் திமுகவை டேமேஜ் பண்ண விரும்பலை. திமுகவிற்கு அந்த மத்திய அமைச்சர் வந்து கலந்துக்கிறாங்க, அண்ணாமலே கலந்துக்கிறார். ஏன் மத்திய அமைச்சரே வந்தாலும் எனக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் எதிரியாக இருக்கோம், நான் வரலைன்னு சொல்லி தைரியமாக அண்ணாமலை சொல்ல வேண்டியதானே? பச்சை இங்கில 10 வருஷம் கண்ணியமாக இருக்கேன்னு சொன்னார்ல, நான் நியாயமாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், என் அரசியல் இப்படி தான் சொல்கிறாருல, நான் கலந்துக்க மாட்டேன், மத்திய அமைச்சர் கலந்துக்கட்டும், அரசும் அரசும் பேசிக்கொள்ளட்டும், நாங்கள் மாநில கட்சி, வெளியே நின்று பார்க்குறோம், வேடிக்கை பார்க்குறோம், உள்ளெல்லாம் வரமாட்டோம், தைரியமாக சொல்ல வேண்டியதானே? ஒரு பெரிய தைரியமான ஆள் தானே? அப்போ ஏன் அந்த கேள்வி அண்ணா இப்போ வந்து எடப்பாடி கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் சொல்லலை? நியாயமான கேள்வி தானே? இப்போ நீங்கள் நியாயமான கேள்விக்கு நியாயமான பதில் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நியாயம், அதை விட்டுவிட்டு வார்த்தையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவமரியாதை பேசுவது, ஒரு முன்னாள் முதல்வரை இப்படி வார்த்தையை பயன்படுத்துவது என்பது எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்களை ஏற்றுக்க மாட்டாங்களே. ஆனால் இந்த சண்டை உண்மையிலே இந்த இரு கட்சிகளிடையே உறவு வரவே வராது அப்படின்னு காமிக்கிறதா, இல்லை அண்ணாமலை தலைமை பதவியில் இருந்து சென்றால் அதிமுக மறுபடியும் இணக்கமாக கூடிய வாய்ப்பு? மீண்டும் சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரைக்கும் மோடியையோ அல்லது அமித்ஷாவையோ எடப்பாடி பெரிய அளவில் காயப்படுத்தலை, பெரிய அளவில் பேசலை, விமர்சிக்கலை. அதில் அதில் எது அதில் நம்ம கிளியராக இருக்கும், அவர் முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருக்கின்ற பல்வேறு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்கமணி வேலுமணி எல்லாருமே என்ன சொன்னாங்க, இது அண்ணாமலையிலன்னா நாங்கள்லாம் சேர்ந்துருப்போன்றாங்க. அந்த கருத்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஏன் நேற்று அண்ணாமலை பேசும்போது சொல்கிறார, எங்கள் கட்சிக்குள்ளேயும் அதிமுகவோட சேர விருப்பப்படக்கூடிய தலைவர்கள் மேடையில் இருக்காங்கன்னு சொன்னார்ல, அப்போ யார் தடையாக இருக்கிறது? அதிமுக பாஜக சேருவதற்கு தடையாக இருப்பது அண்ணாமலை மட்டும்தான், அண்ணாமலை மட்டும்தான். காரணம் ஒன்றே ஒன்று தான், சேர்ந்தால் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க முடியாது. சரிதானே அது? சரி சரின்னா அதுக்கான தகுதி வேணும்ல? ஏன் தகுதி? என்ன என்ன தகுதி இருக்கு? தனியா நிக்க நில்லுங்க, 2026ல இப்போ நான் கேக்குறேன். அவர் சொன்னார் பாஜக தலைமை ஏற்று அதிமுக வந்தால் அதிமுக வந்து கேட்டால் பரிசீலி. 2026ல தனியா நிக்கட்டும், ஒரு விஷயம் என்னால கிளியரா சொல்றாரு, அண்ணாமலே ஒத்துக்கிறாரு, 2026 என்பதுதான் கடைசி வாய்ப்பு. யாருக்கு கடைசி வாய்ப்பு? பாஜகவுக்கா? பாஜகவுக்குங்கிறது ஒரு ஒன்றிய அரசு இப்போ இன்னைக்கு இருக்கு, பாஜக பல்வேறு மாநிலங்கள் ஆட்சி பண்ணுது, யாருக்கு கடைசி வாய்ப்பு? அண்ணாமலைக்கு கடைசி வாய்ப்பு. ஏன் அவருக்கும் ஏஜ் இருக்குயா? எங்கள் வயசு இருக்கட்டுங்க, எத்தனை வாய்ப்பு கொடுப்பாங்க? கடைசி வாய்ப்புங்க. 2026 பாஜக வந்து பெரிய அளவில் வெற்றி பெறலைன்னா அண்ணாமலையுடைய ஆட்சி, அண்ணாமலை அரசியல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிடும், மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் அவர் பதறாரு. தோற்றவர்களுக்கு ஆளுநர் பதவி கிடைச்சிருக்கு. ஆளுநர் தமிழ்நாட்டில் அரசியல் முடியும் தான் சொல்லியிருக்கேன், இந்தியாவில் முடியும்னு சொல்லலை. தமிழிசை மறுபடியும் தமிழ்நாடு அரசியல் பண்ணிட்டாங்க, வரலாம், வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அதனால தான் சொல்கிறாங்க அண்ணாமலை பேசுவது பார்த்து பேசட்டும், இப்படி பேசக்கூடாது,
ஏன்னா ஏற்கனவே வந்து அண்ணாமலையுடைய பேச்சு தவறுன்னு சொன்னதை அமித்ஷா கண்டித்ததை பார்த்தோம். அது வெளிப்படையாக கண்டித்தார். அது விருப்பம் இல்லை தமிழிசைக்கு. தமிழ்நாட்டில் இந்த அரசியல் செல்லுபடியாகாது. ஒரு மூத்த தலைவரை, ஒரு மூத்த முதல்வரை, முன்னாள் முதல்வரை இப்படி பேசக்கூடாது என்பது தமிழிசை ஸ்டாண்டு. இப்போ அப்போ அதை மீறி நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி ஒரு பொது மேடையில், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மேடையில் இப்படி ஒரு மோசமான வார்த்தை பிரயோகம் என்பது, இது அண்ணாமலைக்கு வேணால் ஒரு பிரம்மாண்டமாக தெரியலாம், அண்ணாமலையை விரும்புகிறவர்களுக்கு வேணால் வந்து கைதட்டக்கூடிய விஷயமா இருக்கலாம். கவுண்டர் சமூக மக்கள், முக்கியமாக கொங்கு வேளாளர் சமூக மக்கள் யார் பக்கம் அப்படிங்கிறது ஒரு முடிவில் வருவாங்கல்ல, அண்ணாமலையா எடப்பாடியா அப்படிங்கிறது. எடப்பாடி ஒரு பெரிய கட்சியோட தலைவருங்க, பெரிய கட்சியோட தலைவர் அண்ணாமலை. அவர் தான் பொதுச் செயலாளர். அதிமுக வெற்றி பெற்றால் அவர் முதலமைச்சர் உறுதியாக சொல்லலாம். இதே பாஜக வெற்றி பெற்றால் அண்ணாமலை தான் முதலமைச்சர்னு உறுதியாகலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பாஜக வந்து யாரை வேண்டுமானாலும் முதலமைச்சராக கொண்டு வர முடியும். எத்தனையோ இடங்களில் பார்த்துருக்கோம். ஒரு மாநிலத்தில் வந்து மகாரா இது மத்திய பிரதேசத்தில் முன்னிறுத்தினாங்க, அவரையா பிரதம முதல்வராக்குனாங்க, சம்மந்தமில்லாத ஒருத்தரை வந்து முதல்வராக்குனாங்க. ராஜஸ்தானில் நடந்தது இப்படி. பாஜகவை பொறுத்தவரை வந்து அண்ணாமலை தான் முதல்வருங்களாம் எந்த கேரண்டி கிடையாது, எந்த கேரண்டியோ வாரண்டியோ கிடையாது. ஆனால் அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி தான் முதல்வர். இப்போ அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே முன்னாள் முதல்வர் அவர். அதனால் கொங்கு மக்கள் வந்து எடப்பாடிக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அண்ணாமலையுடைய அரசியல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அதிரடி அரசியலாக இருக்கலாம், ஆக்ஷன் படம் தான், அவ்வளோதான். அந்த ஆக்ஷன் வந்து அது சொல்கிறாரில்ல, எடப்பாடி வாயில் வந்த பொய்யை பேசுகிறாரு, வாயை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர் அண்ணாமலைன்னு. என்ன வேணாலும் பேசலாம். ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு வார்த்தை, ஃப்ளைட்டில் இறங்கும்போது ஒரு வார்த்தை, எதை வேண்டுமானாலும் பேசுவது, என்ன போய் வேண்டுமானாலும் பேசுவது. அதாவது அண்ணாமலைக்கு வந்து எதை பேச வேண்டுமானாலும் மக்கள் வந்து ஓய் அண்ணாமலைனா இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு அண்ணாமலை கொண்டு போயிட்டார்ல. அந்த அரசியலை இன்றைக்கி கொண்டு வராங்க இளைஞர் மத்தியில். அது வந்து ஒரு நான் ஒரு பார்வையாளராக பார்ப்பது என்பது இது வந்து ரொம்ப சகிக்க முடியல. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு வந்து சரியில்லைங்க. நீங்கள் எதிர்ப்பான கருத்துக்களை கொடுங்க, எதிர்கருத்துக்களை கொடுங்க. ஏற்கனவே கலைஞர் ஜெயலலிதா பேசின எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்துக்கள் அடிப்படையில் நீங்கள் பேசிட்டு போங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வைத்து கொண்டு உங்களை வந்து டேமேஜ் பண்ணுவது, வயசுக்கு மரியாதை கொடுக்காமல் பேசுவது, ஒரு முன்னாள் முதல்வருங்கிற அந்த மரியாதையை மீறி பேசுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் புதுசு. அது வந்து ஒரு நீண்ட நாள் நிலைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. வேணால் சில விசிலடித்தாங்க குஞ்சுகளுக்கு வேணால் அது வந்து உற்சாகத்தை கொடுக்கலாம். அண்ணாமலை முதல்வர், நாளைய முதல்வர் அப்படிங்கிறத அவங்க பேசலாமே ஒழிய அது மக்கள்கிட்ட எடுபடாது. இந்த நிகழ்ச்சி உங்கள் கருத்தில் கொடுமைக்காக திரு புதுமடம் அலி. நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.